மாதம் செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி பிளவா ஆண்டு ஆடி 11ஆம் நாள் வாஸ்து நாள். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு. இந்த ஓரைகளில் இரவு 8-9 செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆடி மாதத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:02, திதி இன்று அதிகாலை 5:18 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு மரணயோகம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:39 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் ஆயில்யம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கடகராசி என்பவர்கள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது, மற்றவர்களுக்கு நீங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் தனவரவுகள் மேம்படும். கால்நடைகளின் மூலம் வருமானமும் முதலீடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது உங்களுக்கு நிச்சயிக்கப்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொருளோ அல்லது வாகனமோ உங்களை வந்து அடையும். ரிஷபராசி என்பர்களே, மனதில் புதிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். சிலருக்கு உத்தியோக உயர்விற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருக்கவும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழல் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். ஏன்னா மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர அவசரமாக பேசிவிடுவார்கள். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்காமல் வார்த்தைகளை கூட்டி விடுவதால் பிரச்சனைகள் நேரிடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்து ரொம்ப டிலே பண்ணாமல் மனதிற்கு பிடித்திருந்தால் உடனடியாக அந்த ஜாதகத்தை ஓகே செய்து திருமணத்தை நடத்தி விடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கடகராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோன்றும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் அகலும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் பிறக்கும். கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே சில பிணக்குகள் வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மாமியார்கிட்ட கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்கும். அது என்னென்னா, விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இப்போது இருக்கின்ற பெண்களுக்கு இல்லை.
எப்பயுமே பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளில் இந்த மாமியார் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் சார் அப்படி இருக்குன்னா, விட்டு கொடுத்து போக முடியல. அவர்களும் சரி சிறியவர்கள் தானே என்று அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களும் சரி வயதில் மூத்தவர் தானே, மாமியார் தானே என்று இவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இது எல்லா கட்டத்திலையுமே வரும். அதுவும் குறிப்பாக இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். வீட்டில் சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும், அது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உபரி வருமானம் மேம்படும். அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் வாழ்க்கை பற்றிய தெளிவும் ஏற்படும். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 9. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகலும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதம் அல்லது ஆனி மாதம் அல்லது ஐப்பசி மாதம் இந்த மாதங்களில் நீங்கள் ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்வது ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமாக தெரிகிறது. அதுவும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்கணும் இன்றைக்கு, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். கன்னியாராசி அன்பர்களே, மன்றம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு உயர்வும் மேன்மையும் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. இந்த டிரான்ஸ்ஃபர்ஸு சில பேருக்கு பண உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பவர்கள் குருவாயூர் சென்று குருவாயூர் அப்பனை தரிசனம் செய்வதும் அவனுடைய அழகை பார்த்து ரொம்ப நேரம் உன்னை போல் ஒரு பிள்ளை வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நிச்சயமாக குருவாயூரப்பன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார். 2. திருச்செந்தூர் செல்லுங்கள். 3. திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். 4. பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள். 5. சமயபுரம் மாரியம்மன். இவர்கள்தான் இந்த குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வங்கள். இந்த தெய்வங்களை நம்பினால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகனம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும். வியாபார விருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கும். மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 4. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி என்பர்களே, மன உறுதியுடன் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் பல புதிய மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 9. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உயருகின்ற ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய நபர்களின் அறிமுகமும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பொறுமை வேண்டும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு பின்புதான் முடிவுகள் நீங்கள் எடுக்கணும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான புரிதல் அதிகரிக்கும்.
தனுசு ராசி அன்பர்கள் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய புத்திசாலிகள். அவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மனதில் பட்டதை நேரடியாக சொல்லிவிடுவது தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதனால் உங்களுக்கு சில இடத்துல வேலை போயிடும், சில இடத்துல கிடைக்கக்கூடிய ஹைக்கு கிடைக்காது, சில இடங்களில் அவமானப்படுத்துவார்கள். இதற்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு சுய தொழில் தான், அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்கிறதோ அந்த தொழிலை சுயமாக செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். அவ்வப்போது பழைய நினைவுகள் மற்றும் பிரச்சனைகளின் மூலம் மன வருத்தங்கள் நேரிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், என்றைக்கு திருவோணம் வருகிறதோ அன்றைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பெருமாளினுடைய அபிஷேகத்தை பாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும். கும்பராசி அன்பர்களே, கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய முடிவுகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். கூட்டாளிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கும்பராசி என்பவர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்னென்னா சார் கருப்பு ட்ரெஸ்ஸு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ட்ரெஸ்ஸு கலர்லலாம் ஒரு விசேஷமும் கிடையாது. சில பைத்தியக்காரர்கள் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லும் பொழுது கருப்பு ட்ரெஸ் போட்டால் கெட்டது, மஞ்சள் ட்ரெஸ் போட்டால் நல்லதுன்னெலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ்ஸில் ஒரு வெங்காயமும் கிடையாது. இப்படி தான் சொன்னால் சில பேருக்கு புரியும். ட்ரெஸ்ஸு என்ன அதில் ஒரு கலரில் வந்துடப்போகுது? கலர்லாம் இந்த பஞ்சபூதத்துக்கு தெரியாது, கலர்லாம் கடவுளுக்கு தெரியாது. உன் மனம் என்ன சொல்கிறதோ எண்ணம்தான் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையை, உன் உயர்வை. நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். இந்த கலரால் நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எண்களால் நடக்குதா அப்படின்னு கேட்டால், சில பேர் வந்து இந்த கூட்டுத்தொகை எண்கள் இப்படி வைப்பாங்க. இந்த பேர் மாற்றுறது, பேரை மாற்றிட்டால் எல்லாருமே பேர் மாற்றிட்டால் முதலமைச்சர் ஆகிட முடியுமா, எல்லாருமே பேர் மாற்றிட்டால் பிரதமர் ஆகிட முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. பேரோ கலரோ உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யாது. உங்களுடைய உழைப்புத்தான் உங்களை யார் என்று முடிவு செய்யும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்றனால். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் அகலும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். வாழ்க வளமுடன்.